300 seniors. அனைவருக்கும் வணக்கம். இது சர்வதேச உலக யோகா தினம். ஈஷா இவங்களுடைய குழுமம் நடத்தும் ஒரு அருமையான அந்த பயிற்சி முகாம் மாதிரி இன்றைக்கி நடந்திருக்கு. இந்த பயிற்சி முகாமில் வந்து நிறைய பேர் வந்து கலந்து கொண்டு தன்னுடைய அனுபவத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அதில் என்னுடைய அனுபவத்தை நான் வெளிப்படுத்தணும்னு நான் தெரியப்படுறேன். உண்மையாகவே தியானம் என்பது ஒரு முக்கியமானது, மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது. அது வந்து இன்றைக்கி இருக்கிற வந்து ஃபாஸ்டான இந்த உலகத்துக்கு நமக்கு அந்த டைம் ஒதுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காமல் இருந்துகிட்ருக்கு. ஆனால் வந்து எவ்வளோ நாள் தான் நம்ம அப்படி ஃபாஸ்ட்டாகவே இருந்துட முடியும்? அதுக்கு ஏதாவது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு உபாதைகள், அதாவது ஏதாவது ஒரு பிரேக் டவுனுக்கு வந்து கடல் ஒன்று போட்டுடுவார். அது ஒன்று மெடிக்கலாக இருக்கும், இல்லை சம் சுச்சுவேஷனாக இருக்கும். அந்த மெடிக்கலாக போட்டோம்னா அதில் வந்து நிறைய பேர் நம்ம நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களுக்கும் மீறி தம் உடல்நலக்காக செய்ய வேண்டிய பணம் நிறைய செலவு பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் தவிர்க்க, இதெல்லாம் இல்லாமல் இருக்க, நம்மளுடைய உடல் நம்ம கண்ட்ரோல் இருக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா அது யோகா தான். சத்குரு ஐயா வந்து இந்த மையம் கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக பரவிய எல்லா நாடுகளிலும் 168 சென்டர் மேலே இந்த யோகா பயிற்சி முகாமையும் இந்த யோகாவை தெளிவாக சொல்கிறதையும் கொண்டு வந்திருக்காரு. இந்தியாவை பொறுத்த வரைக்குங்க, இந்த வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் டே, இந்த யோகா டேவை கொண்டு வந்தது நம்மளுடைய பெருமதிப்புக்குரிய பாரத பிரதமர் மோடிஜி ஐயா அவர்கள் தான். அவர் தான் வந்து இதை ஒரு இந்தியாவில் இருக்கிற எளிய மக்களிலிருந்து பெரிய மக்கள் வரைக்கும், சிறியவர்களிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என்று எல்லாரும் வந்து இந்த யோகா மூலமாக தன்னுடைய உடலை தன்னுடைய கண்ட்ரோலில் வைக்கணுன்றதை யோசித்து அவருக்கு முன்னிலைப்படுத்தி இந்த வேர்ல்டு டே, இந்த இன்டர்நேஷ்னல் டேவை வந்து அவர் அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தார். அவருக்கு வந்து நம்ம மோடி ஐயாவுக்கு வந்து மறக்க முடியாத என்றைக்கு இப்படி ஒரு அற்புதமான ஒரு எங்களுக்கெல்லாம் இந்திய மக்களுக்கு இப்படி ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் வந்து சத்குரு ஐயா வந்து வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் இருக்கிற எல்லா இந்தியர்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடில் இருக்கிற மக்கள் கூட இந்த யோகா மேலே வந்து ஒரு ஆசையை உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு இந்த ஒரு இது மேலே ஒரு ஆர்வத்தை கொண்ட அளவுக்கு வந்து அவர் பண்ணியிருக்காங்க. அவருக்கு சத்குரு ஐயாவுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் மட்டும் வரல, வேல்முருகன் வந்திருக்காரு, பிரியதர்ஷன் வந்திருக்காங்க, ரெனினா வந்திருக்காங்க. இவங்க தான், ரெனினா தான் வந்து இதை வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக, ரெனினா தான் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இந்த ஆக்டிவாக இதை வந்து கொண்டு வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என் வாழ்த்துக்கள். சுவாமிஜி அவர்களுக்கு எல்லாம் இந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வேல்முருகன் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேல்முருகனை பார்க்குறேன். இந்த ஒரு அரிய சந்தர்ப்பத்தில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ உலக மக்களே, எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு வேண்டுகோள், நம்ம உடம்பு நம்ம கையில் கண்ட்ரோலில் இருக்கணும்னா அதுக்கு ஒரே மருந்து நீங்கள் வெளியிலலாம் போய் எங்கேயும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் கிட்டேயே தான் இருக்குது. அது யோகா பயிற்சி. அந்த இந்த யோகா பயிற்சியை நீங்கள் பயன்படுத்திக்கு, நீங்கள் அதை உங்களால் அப்படி ஒரு சமயத்தில் அது அணுகுமுறை எப்படி செய்ய தெரியாமல் இருந்தீங்கன்னா உங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த ஈஷா மையத்துக்கு, ஏன்னா இது எல்லா சென்டர்லையும் இருக்குது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு 4000 சென்டர் மேலே இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 150 இருக்குது. ஸோ அந்த மாதிரி மையத்தில் போய் உங்களுடைய குறைகள், அதாவது ஏதாவது
தெரிய வேண்டும்னா அங்கே தெரிஞ்சுட்டு அந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்க. நம் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரே ஒரு ஒரு பரிசுனா இந்த உடம்பு தான். இந்த உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா அது யோகாவில் மட்டும்தான் முடியும். அதை நீங்கள் எல்லாரும் பின்பற்றணும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. திரைத்துறையில் வந்து அதிகம் யோகா செய்யக்கூடிய நபர்கள் யார் சார்? இந்த திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகாசனம் வந்து எவ்வளோ முக்கியமான ஒன்று சார்? திரைத்துறையில் முதன்மையானவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் தாங்க இந்த யோகா. அவர் வந்து 24 hours எந்த நேரமும் வந்து அவர் பண்ணிட்டுருப்பார். ஸோ அதே மாதிரி திரைத்துறையில் இருக்கிற இசை வல்லுநர்கள் நிறைய பேர், அதாவது கிளாசிக்கல் சிங்கர்ஸ்லேருந்து சொல்கிறேன், நிறைய பேர் வந்து இதில் வந்து யோகா பயிற்சி இருக்குது. இப்போது வேல்முருகன்லாம் எடுத்துக்கோங்க, அவர் கண்டிப்பாக, ஏன்னா அவர் அந்த அளவுக்கு எஃபர்ட்டாக பாடுறாருன்னா, இந்த மாதிரி மூச்சு பயிற்சி இல்லைன்னா இந்த சங்கீதம் பாடுறதுனாலே இந்த மூச்சு பயிற்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த பெண்ட் பண்ணி அந்த சுவாசத்தில் அந்த குரலை கொண்டு வந்து அதை வெளிப்படுத்தணுன்னா அதுக்கு யோகா வந்து ரொம்ப முக்கியம். அது மாதிரி பாடகர்கள், இசைக்கலைஞர்கள், அதே மாதிரி அது இது மியூசிக் அப்பார்ட்மெண்ட்டு, ஏன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுற கூட இந்த யோகா வந்து படித்து, இந்த யோகா வந்து பயிற்சி பண்ணி அவங்க அந்த டைமுக்கு ஒதுக்கணும், ஒரு 20 நிமிஷம் ஒதுக்க வேண்டியது சொல்லி. இந்த ஈஷா ஃபவுண்டேஷன் இந்த ஆசிரமத்தில் வந்து இலவசமாக, இது ஃப்ரீயாக, இது வந்து இந்த மாதம் முழுவதும் ஏழை மக்கள் எல்லாருமே வந்து ஃப்ரீயாக படிச்சிருக்கிறவங்க பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் தி ஸ்டேட். ஆல் ஓவர் தி ஸ்டேட். சார், விஜய் சார் பர்த்டே வந்து உங்க விஷஸ் சொல்லிட்டீங்க, ஏன்னா ரெண்டு படம் பண்ணியிருக்காங்க விஜய். சமீபத்தில் வந்து இப்போ கல்வி அமைச்சர் இளைய தளபதி விஜய், வணக்கம். உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் சந்தோஷம் அடைகிறேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே விஜய். உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு பாடல் லைஃப்லேயே மறக்க முடியாது. கும்பிட போன தெய்வம் அட குறுக்கே வந்ததம்மா, குறுக்கே வந்த தெய்வம் என் கூட ஆடுதம்மா, பால ஊத்துடா கூல ஊத்துடா, வேண்டிக்கிட்டே வேண்டிக்கிட்டே சூட ஏத்துடா, அட வெட்டு ஒண்ணுடா துண்டு ரெண்டுடா, தாரி நன்னே தாரி நன்னா தன்னா. இது நீங்கள் வந்து கம்போசிங் இருந்து அதை நீங்கள் அனுபவித்து அதை நீங்கள் ஓகே சொன்னது, அதெல்லாம் என் லைஃப்பில் மறக்க முடியாது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு சே விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. சார், சமீபத்தில் வந்து விஜய் வந்து விஜய் கல்வி விருது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? சார், கண்டிப்பாக சார், ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணலன்னா அவங்களாம் அந்த இடத்துல வந்து நிற்க முடியாது. அவ்வளோ பேர் முன்னாடி ஷூட்டிங்லாம் நிற்க முடியாது, கண்டிப்பாக பண்ணுவாங்க. இன்னொன்று சார், ஆக்டர்ஸ்லாம் வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து சார் தான் சம்பாரிச்சா போகிறோம், தான் பணம் கோடி கோடி கணக்கை சம்பாரிச்சு நிற்கிறாங்க. ஆனால் விஜயோட ஒரு மாற்று கருத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அவர் சம்பாரித்ததை வந்து ஏழை மக்களுக்கு, அதுவும் பிள்ளைகளுக்கு, இப்போ படிக்கும் மாணவர்களுக்கு கொண்டு போய் இது இப்படி சேர்த்துருக்காருன்னா ரியலி அவர் அரசியலுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் யோகா டே. இதை வந்து ஈஷா ஃபவுண்டேஷன் வந்து நம்ம சென்னையில் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு செஞ்சு அது இன்றைக்கி வந்து சிறப்பாக நடந்தது. அதுக்கு வந்து நம்மளுடைய சினி மியூசிக் யூனியன் தலைவர் தினா சார் அவர்கள் தலைமை தாங்கினாங்க. இதை வந்து அழகாக வழி நடத்துனது திரைப்பட பின்னணி பாடகி ஈஷா மையத்தினுடைய ஒரு என்ன சொல்கிறது உறுப்பினர்னு சொல்லலாம், ரெனினா ரெட்டி அவர்களுக்கும், அதேமாதிரி திரைப்பட பின்னணி பாடகி பிரியங் அவர்களுக்கும், பிரியா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பெரிய நன்றி. வந்திருந்த சுவாமிகள் அனைவருக்கும், பெரியவர்களுக்கும் இந்த நேரத்தில் பெரிய நன்றி. என்ன ஒரு சந்தோஷம்னாக்க, எல்லாருக்குமே உண்மையிலே நிறைய வேலைகள் இருக்கும் தான். அது காலையிலேருந்தும் சரி, அது எப்போ அவங்க வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது வீட்லேயும் பல வேலைகளோடு தான் எழுந்திருப்பாங்க. ஆனால் ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் நம்ம உடம்புக்காக, இப்போ 2 விஷயம் சொன்னாங்க, ஒன்று வந்து நாடி சுத்தியும் இன்னொன்று கிரியாயும் சொன்னாங்க. இது ரெண்டுமே உண்மையிலே ரெகுலராக பண்ணிட்டு வந்தாவே கண்டிப்பாக இந்த உடலும் மனமும் வந்து ரொம்ப அழகாகிடும். நம்ம எடுத்துக்கிற வேலைகள் வந்து ரொம்ப சிறு சிறப்பாக நடக்கும். அன்னைய நாள் வந்து சிறப்பான நாளாக அமையும். அதை தான் வந்து அழகாக இன்றைக்கி சாரும் சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்ட்டு. அது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். அதனால் நம்ம உடல் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்க யோகா பண்ணுங்கள். யோகாங்கிறது வந்து உண்மையிலேயே எல்லா விதத்துக்குமான பயனாக இருக்கும். காரணம் என்னென்னாக்க, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் இன்றைக்கி வந்து அதை போய் பண்ணணும் சரி அப்படிங்கும்பொழுது, இதை மனசையும் நீங்கள் உடலையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு அந்த வேலையை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது முழுசாக சக்ஸஸ்ஸாக முடியறதுக்கான ஒரு காரணமாக இருக்கும். அதனால் பெரியவர்கள் வந்து நம்ம ஊரில் வந்து கிராமத்தெல்லாம் வந்து அவங்க ஏன் யோகா பண்ணுறதில்ல அப்படின்னாக்கா, அவங்க இயற்கையாகவே காலையிலேயே விவசாய நிலத்துக்கு போயிடுறாங்க. இப்போ விவசாயம் பண்ணும்பொழுது இயற்கையான அந்த வேலைப்பாடுகள் இதெல்லாம் பண்ணும்பொழுது, அதை தான் எப்பயுமே சத்குரு சொல்லுவாங்க, விவசாயத்தை காப்போம், மண் வளம் காப்போம்,
அதாவது மக்களை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொரோனா டைமில் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அது மண்ணை காப்போங்கிற ஒரு விஷயத்தினால, விவசாயங்களை ஒரு விஷயத்தினால தான் இந்த யோகாவையும் சேர்த்து இப்போ கிட்டத்தட்ட இது 9 ஆண்டுகளாக நம்மளுடைய சத்குரு சுவாமிகள் வந்து உலகம் ஃபுல்லாக இதை எல்லாருக்கும் போய் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டாங்க. அதில் இன்றைக்கி நான் கலந்துக்கிட்டதில் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மெயினாக வந்து நம்மளுடைய ஈஷா மையம் சத்குரு சுவாமிகளுக்கு, அதில் இருக்கிற அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரத்தில் யோகா பண்ணுவீங்க? ஐயா, நான் வந்து மேக்ஸிமம் டைம் கிடைக்கிறப்ப நான் யோகா பண்ணுவேன். காலையில் எழுந்து உதவி செய்து உங்களுக்கு யோகா வந்து உங்களுடைய வேலைப்பாடுகளுக்கு? ஆமாம், நான் அதிகமாகவே அது பண்ணலன்னாக்கா நான் பாடுறது எல்லாம் ஹை பிச்சி சாங்கு. ஆமாம், கத்தி பாடணும். அதுவும் இல்லாத ரொம்ப நேரம் வந்து தொடர்ந்து ஒரு சில மேடைகள்லாம் பாடினாக்க ஒரு அரை மணி நேரம்லாம் தொடர்ந்து அந்த நாட்டுப்புற பாடல்கள் அப்படியே கண்டினியூவாக பாடுவேன். அப்படி பாடும்பொழுது அந்த மூச்சு பயிற்சி இருந்தால் மட்டும்தான் பாட முடியும். அதனால் அந்த பாடுதல்லையே அந்த மூச்சு பயிற்சி இருக்கும். அதை தாண்டி காலையில் மேக்ஸிமம் உட்காந்து ஒரு 10 நிமிஷமாவது யோகா பண்ணிட்டு வருது. நமஸ்காரம். மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருந்து இன்றைக்கி ஈஷாவில் தன்னார்வ தொண்டர்களாக இருக்கும். ஸோ ஈஷாவில் இந்த மாதம் ஃபுல்லாக எல்லா தமிழ்நாட்டில் எல்லா சென்டர்ஸ்லேயும் இலவச யோகா பயிற்சி எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ நாங்களும் அதில் ஒரு பார்ட்டாக வாலண்டியரிங் டீமில் இருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு பயன் எடுத்துக்கணும்னு நாங்கள் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம். இட் இஸ் கோயிங் டு பி வெரி பெனிஃபிஷியல் ஃபார் யூ ஆல். இது வந்து முக்கியமாக இன்டர்நேஷ்னல் யோகா டேனால சத்குரு வந்து இலவசமாக இது வந்து எல்லாருக்கும் மக்களுக்கெல்லாம் சேரணும், இந்த யோகா பற்றி தெரியணும், என்ன யோகா. இப்போது நம்மளுக்கே சில டவுட்ஸ் இருக்கும். நான் வந்து ஒரு ஜிம்முக்கு போகிற ஆள், யோகானாலே போர் அடிக்கும் அன்ற மாதிரி தான் ஒரு தாட் இருந்தது. ஆனால் அந்த யோகா பர்செப்ஷனே சேஞ்ச் பண்ணாங்க. கமர்ஷியலாக இல்லாமல் யூசேஜ் ஆஃப் திஸ் யோகா, ஹவு எந்த மாதிரி நாங்கள் இது பண்ணணும், எந்த மாதிரி மெத்தடில் பண்ணோம், கரெக்டாக பண்ணணும், யாரும் சுலபமாக எல்லாருமே கற்றுக் கொடுக்க முடியாது. அதை பற்றி தெரிஞ்சவங்க தான் கற்றுக் கொடுக்க முடியும். நாட் ஓன்லி ப்ரீதிங், ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி டோட்டலாக ஒரு பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு தான் இந்த யோகா எல்லாருக்கும் முக்கியம். நம்ம ஈஷாவில் குட்டி பசங்க கூட பண்ணுறாங்க, 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் குழந்தைங்க கூட ஈஸியாக 2 ஹவர்ஸ் மெடிடேட் பண்ணுவாங்க உட்காந்து. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து இப்படியே நாங்கள் தொடர்ந்து இது ஒரு முயற்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஹோல் வேர்ல்ட் இந்த ஹெல்தி லைஃப்க்கு ஒரு ஜேர்னி ஸ்டெப் எடுத்து வி ஹாவ் டு டூ திஸ் ஃபார் எவ்ரி ஒன். எல்லோரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. அண்ட் டெஃபினெட்லி நம்ம எல்லாருக்கும், நம்ம ஃபேமிலி, நம்ம ஜேர்னலிஸ்ட் அண்ணாவுக்கு கூட நான் பர்சனலாக ஒரு செஷன் கண்டிப்பாக பண்ணுறேன். எல்லோரும் வரணும் கண்டிப்பாக. தேங்க்யூ அண்ணா.